உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் அவர்களுக்கு வில்லனாக நடிக்க போகிறாராமாங்க. ஸோ நடிகை சாவித்ரி அவருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தெலுங்கில் மகாநடி அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி பிரபலமான ஒரு டைரக்டர் தான் டைரக்டர் நாகஷ்வின் அவர்கள். ஸோ அவர் வந்து இந்த மகாநடி படத்தை தமிழில் நடிகர் திலகம் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தில் சாவித்ரி கேரக்டரில் நடிச்சிருந்த நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்களுமே வந்து அந்த படத்துக்காக நேஷனல் அவார்டெல்லாம் கூட வாங்கியிருந்தாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ டைரக்டர் நாகஷ்வின் அவர்கள் வந்து அடுத்ததாக பிரபாஸ் அவர்களை வச்சு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறார். அந்த படத்தில் பிரபாஸ் அவர்கள் கூட சேர்ந்து அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திசா பதானி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை வந்து 500 கோடி பட்ஜெட்டில் எடுக்க போகிறதாகவும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்காக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட படத்துடைய டீம் வந்து பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்கள்லாம் வெளியாக இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் நாகஷ்வின் அவர்களுடைய டைரக்ஷனில் வரப்போகிற படத்தில் பிரபாஸ் அவர்களுக்கு வில்லனாக உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கிறாரு, அந்த கேரக்டரில் அவர் நடிக்கிறதுக்கு 100 கோடி சம்பளம் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சில பேர் வந்து அடேங்கப்பா, ஹீரோவாக நடிக்கிற பிரபாஸுக்கு 50 கோடி தான் சம்பளம், வில்லனாக நடிக்க போகிற கமல்ஹாசன் அவர்களுக்கு 100 கோடி சம்பளமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய வகையில் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கமல்ஹாசன் அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறோம், ஆனால் மற்றபடி 100 கோடி சம்பளம் அப்படின்றதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன் அவர்களுமே வந்து பிரபாஸ் அவர்களுக்கு வில்லனாக நடிக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதனால் கண்டிப்பாக இந்த படத்தில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து வில்லன் கேரக்டரில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்துடைய ஷூட் அப்படின்னு பார்க்கும்போது வர ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஜனவரியில் படத்தையே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. தெலுங்கில் எடுக்கக்கூடிய இந்த படம் தமிழ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அப்படின்னு சொல்லி 5 லாங்குவேஜஸ்லையும் ஒரு பேன் இண்டியா ஃபில்மாக தான் ரிலீஸ் பண்ணுறதாகவும் படத்துடைய டீம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த படத்து மூலமாக வந்து பிரபாஸ் அவர்களுக்கு வில்லனா உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை ரெண்டு பேரும் அப்படி நடிச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இன்னும் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸுக்கு ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.